புதிதாய் பூத்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி முதலில் ஓடுபவருக்கு பல வழி அடுத்து வருபவருக்கு இவரை பின்தொடர்வதே ஒரே வழி நம்பிக்கையோடு போராடுங்கள் உங்கள் வாழ்வின் வெற்றிக்கான பல வழிகளை திறவும் திறவு தான் நமது இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உளவியல் மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்கே வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் வாழ்க வளமுடன் சார் இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார் கேட்க எல்லாருமே ஒரு வாரமா ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோம் இன்று ஒரு தகவல் சிமத்தே விஸ்வ சித்தாரிய மனோநந்தன ஹெதவே நந்தநந்தன சுந்தரியே கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் இறைவா போற்றி சென்ற வாரமே சொல்லியிருந்தேன் இந்த வாரம் காமாட்சி மனை பற்றி பார்க்கலான்ட்டு இதை மூன்று பிரிவுகளாக கூட பார்க்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் விஷயங்கள் சொல்கிறேன் நான் வந்து ஒரு பத்து வருடமாக திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்வது புது நேருக்காகவும் இந்த இன்ஃபர்மேஷன் பயன்படுத்தணும்ன்றதுனால இன்றைக்கி வந்து கொஞ்சம் சொன்ன விஷயத்தில் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுறேன் அடுத்த வாரம் புது விஷயங்கள் பார்க்கலாம் காமாட்சி அப்படின்னாலே அது காஞ்சிபுரம் தான் கா என்றால் கலைமகள் மா என்றால் மலைமகள் அக்ஷினா கண்கள் கலைமகளையும் மலைமகளையும் கண்களாக கொண்டவள் காமாட்சி ஒன்று காசி அயோத்தியா துவாரகா ஹரித்வார் உஜயினி மதுரா சப்த மோக்ஷபுரி அப்படின்னு சொல்கிறதுல இப்போ நான் ஆறு சொல்லிட்டேன் மூணு சிவனுக்கும் மூணு பெருமாளுக்கு ஏழாவது காஞ்சிபுரம் மூணு சிவஸ்தலத்துக்கும் அதாவது சப்த மோக்ஷபுரி சிவஸ்தலத்துக்கும் மூணு சப்த மோக்ஷபுரியில் இருக்கக்கூடிய பெருமாள் ஸ்தலத்துக்கும் ஈக்குவலானது ஒத்த காமாட்சி இந்த காமாட்சி அம்மன் கோயிலை பொறுத்த வரைக்கும் அந்த காமாட்சி கருவறைக்கு வலது பக்கம் நூற்றி எட்டு திவிதேசத்தில் வரக்கூடிய ஒரு பெருமாள் இருக்கார் அவர் பேர் கல்வ பெருமாள் திருக்கல்லூன்னு ஒரு கல்வ பெருமாள் பக்கத்தில் சவுந்தரலட்சுமி பொதுவாக எனக்கு இந்த நவகரத்தில் நம்பிக்கை இல்லை நவகரத்து தனியாக வளர்க்கு வ வ வழங்கிறதுக்கு பதில் அது எல்லாமே நம்ம வணங்குற பெருமாளுக்குள்ளேயும் சிவனுக்குள்ளேயும் தான் அடக்கம் தான் பார்க்கணும் அந்த வகையில் நீங்கள் இந்த கல்வ பெருமாள் புதனுக்கு தாயார் வெள்ளிக்கு சுக்கரன் இங்கே இருக்கக்கூடிய காமாட்சி சிவசக்தி ஐக்கிய சுரூபம் ஞாயிறு திங்கள் நாலு முடிஞ்சு போச்சு இங்கே இருக்கக்கூடிய ஐயப்பன் உலகத்திலே முதன்மையாக தோற்றுவிக்கப்பட்ட தோன்றிய ஐயப்பன் சொல்லப்படுது சாஸ்தா உபாசனை அதுதான் புக் ஐயப்பனை பற்றிய புக்லே அல்டிமேட் புக்கு அதில் முதல்ல ஐயப்பன் அப்படின்னு சொன்னால் காஞ்சி காமாட்சிமன் கூடிய ஐயப்பன் தான் அவர் சனிக்கு துர்வாசர் அவர் தான் குருவுக்கு நீங்கள் என்ன பியூட்டினா துர்வாசர் கால் கே கீழே தான் காமாட்சிமன் தலையை ஆரம்பிக்கும் அதை ஆரம்பிக்கனால் இது வந்து புரிஞ்சிக்கலாம் அதாவது அது வந்து ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக அது போல் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு இது காமன் மேனுக்கு தெரியாது எந்த கூகுள்லேயும் நீங்கள் சர்ச் அவுட் பண்ண முடியாது மிச்சம் மூணு இருக்குது இங்கே வந்து சுப்பிரமணியர் நாக சுப்பிரமணியராக இருக்கார் நாக சுப்பிரமணியனாலே ராகு கேது செவ்வாய் அப்போது நவகிரகம் போ போய் பார்க்கணுன்றதுக்கு பதில் காமாட்சமனுக்கு ஒரு வாட்டி போய்ட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அது எப்போ போனோம் மகாமேருக்கும் ஸ்ரீசக்கரத்துக்கும் உள்ள வேறுபாடு இந்த கோயிலில் ஒம்பது எண்பத்தொன்று நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி நானூறு இப்போ ஐயாயிரத்தி இந்த நம்பர் பத்தாயிரத்தி எட்நூறு ஐயாயிரத்தி நானூறு இருபத்தொள்ளாயிரத்தி அறநூறு நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூறு எண்பத்தாயிரத்தி நானூறு ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் நாலு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் எட்டு லட்சத்து அறுபத்தி நாலாயிரம் இந்த நம்பருக்கெலாம் என்ன தொடர்பு அடுத்த வாரம் பார்க்கலாம் காமாட்சி அம்மன் உங்கள் லைஃப்பில் பார்க்க வேண்டிய முதல் கோவில் அப்படின்னு நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வரீங்க தமிழ்நாட்டுக்குன்னா அது ஃபஸ்ட்டு காமாக்ஷம்மனாக இருக்கணும் அடுத்த க்ஷணமே அடுத்த வாரம் திங்கட்கிழமை வந்துடாதான்னு நீங்கள் எல்லாருக்கும் அவ்வளோ ஆவலாக இருக்குது சார் அற்புதமான பல விளக்கங்கள் வந்துவிட்டீங்க தொடர்ந்து பேசுவோம் நேர நினைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க யார் பேசுகிறீங்க ஓகே சார் காமாட்சன் குறித்து சொன்னீங்க சார் இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்கள் எங்களுக்காக ஏதாவது சொல்லுங்களேன் சரி இந்த காமாட்சம்லே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா எப்போ போகலாம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோன்னா டாக்டர் இருக்கணும் டாக்டர் எல்லா நேரத்துலையும் அது போல் ஒவ்வொரு கோயிலுக்கும் இந்த பீக் டைம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இது உண்மைதான் அது நேரம் எல்லா நேரமும் நல்ல நேரம் தான் மறுக்கலை ஆனால் எப்போ போகணும்னா காமாட்ச அம்மனாலே பௌர்ணமி தான் ஏற்கனவே பௌர்ணமி திருச்செந்தூர் இருக்குது இந்த பக்கம் பௌர்ணமி இருக்குன்னா நமக்கு எது வேணும் இப்போ எனக்கு வந்து பணம் வேணும் ஒரு இடத்துக்கு நிம்மதி வேணும்னா இன்னொரு இடத்துக்கு என்னை வரைக்கும் நான் வந்து ஏன் திருச்செந்தூர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவேன்னா நிம்மதி வந்துட்டாலே உங்களுக்கு பணத்தை அட்ராக்ட் பண்ணிட முடியும் நிம்மதி வந்துவிட்டாலே மற்ற எல்லா விஷயங்களும் குழந்தை கிடச்சிருங்க திருமணம் ஆகிடும் வேலை கிடச்சிரும் ஸோ இது இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசனுக்காக அப்போ நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா காமாட்சம் கோயிலை பார்த்துருக்கேன் நவாவரண பூஜை சில காலங்களில் பகல்லையும் பண்ணுவாங்க அந்த வசந்த நவராத்திரி வெப்பெல்லாம் ஆனால் அது இரவுல பண்ணக்கூடிய நவாவரண பூஜை நம்ம கண்ணால பார்க்க முடியாது அந்த டைம்ல அங்க இருக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நவாவரண பூஜை இரவு ஒரு ஒரு மணிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சாமியை பார்க்கலாம் அந்த பார்க்குற நேரம் தான் விசேஷமான நேரம் அற்புதமான விளக்கம் சார் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும்னு பாடுபவர்களுக்கு அவங்களுக்கான இடம் வந்து காஞ்சி காமாட்சியின் திருஸ்தலம் தான் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேரம் நினைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க

இல்லை நான் ஒரு அது குறிப்பாக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் போயிருக்கேன் அப்படிலாம் இல்லை இது ஒரு ப்யூர்லி சைக்காலஜி பேஸ்ட் ஒரு விஷயம்ப்பா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த திருவண்ணாமலை ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெம்பிள் நீங்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் பிடிச்சிங்க நீங்கள் அடுத்த கட்டம் போனால் இந்த டிரைவிங் மட்டும் பார்த்தா அது ஐயா பணம் தான் முக்கியம் பணம் மட்டுமே முக்கியம் நான் சொல்ல பணம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது வேற ஏதாவது பார்த்துட்டு இருக்கு உங்கள் வாழ்த்து சார் ஏ உங்களுக்கு என்ன வயசு இருபத்தி எட்டா

ஒரு விமானம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரன்வேல ஓடிகிட்டே இருக்கும் அந்த ஓடுபாதை முடிஞ்சிடுச்சின்னு அது நின்று போயிட்டுருல அதுக்கப்புறம் தான் பறக்குது நீங்கள் வந்து ஓடுபாதை நின்றுடுச்சின்னு முடிஞ்சிடுச்சின்னு அங்கேயே நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கீங்க கொஞ்சம் மாற்றிக்கணும் ஐயா நீங்கள் நல்ல மனிதர் யாரையும் ஏமாற்ற மாட்டீங்க பொய் சொல்ல மாட்டீங்க ஒரு மிக நேர்மையான மனிதர் உங்களுக்கு லைஃப்பில் பெரிய மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி ஒரு காளியம்மன் பத்ரகாளியம்மன் கோயில் இருக்காது என்ன ஊர்

ரெண்டாவது கேள்வி வந்து நான் என் குழந்தை நல்லா படிக்கணும் எதிர்காலம் நல்ல எதிர்காலம் கொடுக்கணும் சார் குழந்தைனா ஒரு குழந்தை தான் இருக்கா உங்களுக்கு ஆமாங்க சார் சரி மூணாவது மூணாவது வந்து நான் வாசத்துப்படி நல்ல வீடு கட்டணும் சார் பெருங்களூர்ல இருந்து கேக்குறீங்க சேகர் தானே அங்க ஊராட்சி தலைவர் அவர் இருந்தார் ஆமாங்க சார் பெருங்களூர் தானே இல்ல பி சார் பீர்க்கங்கரணை ஆமா ஆறாம் சீனிவாசனே கேங்காரன் சரி ஓகே ஆமா நான் ஒரு கேள்வி உடனேன்னு கேக்குவாமா உங்க வாழ்க்கையில நீங்கள் சந்தித்த மிக சிறந்த மனிதர் யார் இது வரைக்கும் இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில் எனக்கு எங்கள் அப்பா சார் சூப்பர்மா நீங்கள் எக்ஸ்ட்ராடரி ஃபிகர்மா நீங்கள் எக்ஸ்ட்ராடரி ஃபிகரிங்க பொதுவாகவே பெண்களுக்கு அவங்க அப்பா தான் முதல் ஹீரோமா கணவர் பிள்ளைங்களா அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து எப்படி ஒரு பெண் வளர்க்கணுமோ அதுபோல் உங்கள் அப்பா வளர்த்துருக்காரு நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல பெண்மணி வசந்தா நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க உங்கள் என்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போய் பாரிஸ்ல பெங்களூரில் போய் வாங்காதீங்கம்மா நேராக சூரத்துக்கு போங்க நல்லா துணி வாங்கிட்டு வந்து நல்லா வியாபாரம் பண்ணலாமா அது வந்து பெருங்குளத்தில் வச்சு பண்ணாதீங்க வேறு ஏதாவது ஒரு புதிய இடத்த டெவலப் பண்ணுங்கள் உங்கள் பையன் நல்லா படிப்பார் நீங்கள் நல்லா பணத்தை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வீடு கட்டுங்க உங்களுக்கு வந்து ஒரு சிறந்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் அப்பான்னு சொன்னதுனால நான் சொல்கிறேம்மா உங்கள் கணவர் பேர் பயணி தானே சொன்னீங்க சார் உங்கள் கணவர் பேர் பயணி தானே சொன்னீங்க சார் ஓகே நீங்கள் அந்த பயணி முருகரே பிடிச்சிங்கம்மா எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் அதுக்கு அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் வசந்தா சர்வம் கிருஷ்ணார்பணம் அரே பிறக்க நன்றி சார் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சின்ன மாற்றம் பண்ணால் எங்களுக்கு பெரிய லாபம் வரணும் அப்படி ஒரு விஷயம் சொல்லுங்கள் சார் சிம்பிள் எல்லோரும் இப்போ நான் சொல்கிறது வந்து இது அப்பார்ட்மெண்ட் வீடாகட்டும் அது வந்து காம்ப காம்பவுண்ட் வச்ச தனி வீடாகட்டும் பொதுவாகவே ஒரு தவறு என்ன பண்ணுவாங்கன்னா அப்பார்ட்மெண்ட் வீட்டில் வந்து கிழக்கு வடக்கில் ஜன்னல் இருக்குன்னா அந்த இடத்துல பூ ஜாடி வைப்பாங்க அதே போல் வந்து துளசி நல்லா பெருசாக வச்சுருப்பாங்க காம்பவுண்ட் வால் மேலே அழகுக்காக நல்லா பூ அந்த மண்ணில் செஞ்ச ஜாடிஸ் வச்சு அதை அதில் பூ வச்சுருப்பாங்க

சார் கொஞ்சம் எங்க கூட எப்போ சண்டை போட்டுட்டே இருப்பாருங்க சார் அவரா ஆமா கண்டிப்பா சார் ஐயோ ஆமா நம்ம தான் நம்மள மாத்திக்கணும் சோதா ஓகே நல்ல பெண் நீங்க ரொம்ப மியூசிக் ரொம்ப விரும்பி கேப்பீங்களா சார் ஓகே உங்க கேள்விமா வீட்ல குடி அதுக்கு வந்து மூணு வாத்துக்குடி இருக்குங்க தெற்கு கிழக்கு வடக்கு மூணு புக்கம்

கணவருடன் அன்பாக மாறணும் நீங்கள் பேசிக்காக மாறணும் ஸ்வீட்டு அதிகம் சாப்பிடுவீங்களா அது அப்படியே விட்ருங்க இது இன்றைக்கி சா காப்பியில் போட்ட சர்க்கரையோடு நிறுத்திங்க இனிமேல் ஸ்வீட்டே சாப்பிடாதீங்க நீங்கள் சிறப்பாக இருக்கணும் இவர் தான் உங்கள் கணவர் உங்கள் கணவரை மாதிரி சிறந்த கணவர் உங்களுக்கு கிடைக்க மாட்டாருமா நீங்கள் அவருக்கு சிறந்த மனைவியாக மாறணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி திருவானக்கிழக கேலா ஒரு வாட்டி போயிட்டு வாங்க உங்கள் கணவரோட உங்ககிட்ட இருக்க தவறுகளை நீங்கள் மாற்றிக்க கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் குண்டாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நீங்கள் எப்படி உங்கள் வெயிட் உண்டா உடம்புல

நான் சொல்கிறது என்னென்னா இப்போ இந்த யசோதா போன்ற லட்சக்கணக்கான பெண்களுக்கு இது உபயோக உபயோகமாக இருக்கும் நம்பர் ஒன்று கிழக்கு வடக்கு வந்து ஜன்னல் இருக்கணும் கிழக்கு வடக்கு பொதுசு வளாக இருக்கக்கூடாது கிழக்கு வடக்கு காம்பவுண்ட் வளாக இருக்கணும் அப்போ சிங்கப்பூரில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கானா அது அவனுக்கு நேரம் இல்லாதனால தான் அவன் சிங்கப்பூரில் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்காங்க நேரம் இருந்ததுன்னா அவன் நம்ம தாய் மண்ணை விட்டு நம்முடைய குலதெய்வத்தை விட்டு நம்முடைய மக்களை விட்டு நமக்கான மக்களை விட்டுட்டு அவன் போய் வெளியில் இருக்கணும் அப்போ அவன் வெளியில் இருக்கானா அது தப்பு கிடையாது அவன் உயிர் காப்பாற்றப்படுறது கூட அவன் குலதெய்வத்தோட விருப்பமாக கூட இருக்கலாம் ஸோ நீங்கள் வீடு நல்லா இருக்கணும் நான் வீட்லேயே சந்தோஷமாக இருக்கணும் இங்கேயே ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கிழக்கு வடக்கு ஒரு பெரிய ரோல் ப்ளே ப்ளே பண்ணதுன்றது நீங்கள் புரிஞ்சுங்க ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது வாசல் வடக்குனா கிழக்கு ஒட்டியும் தெற்குனா கிழக்கு ஒட்டியும் மேற்குண்ணா வடக்கு ஒட்டியும் கிழக்குனா வடக்கொட்டியும் கிழக்குனா வடக்கொட்டி இருக்கணும் இது ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த படிக்கட்டு வந்து வடகிழக்கில் வரவே கூடாது மற்ற எங்கே வந்து வடகிழக்கு உள் மூலையும் வரக்கூடாது வெளி மூலையும் வரக்கூடாது அதே போல் போர் கிணறு செப்படி டேங்கு சம்பு தென்கிழக்கில் தென்மேற்கில் வரக்கூடாது வட மேற்கில் நார்த்தன் நார்த்தன் வெஸ்ட் சேரக்கூடிய சேரக்கூடிய நார்த் வெஸ்ட் காணலில் கிணறு போரு சம்பு வரக்கூடாது அங்கே செப்டீட்டாங்க வரலாமான்னால் வேறு வழி இல்லை இருக்கிற தப்பிலே பெட்டர் தப்பு அதனால தான் வாஸ்து ஆண்டாள் சொக்கலையும் தான் பெஸ்ட்டு நீங்கள் கூப்பிட்டா கூட ஐம்பது பெர்சென்ட்டுக்கு வேணால் மேக்ஸிமம் வீடு கட்டலாம் அதில் மிக ஒரு செப்டி டாங்கு வீட்டில் போடுறதே தப்புன்றது மட்டும் நீங்கள் புரிஞ்சுங்க ஸோ உங்களுக்கு நான் நச்சல் நான் சொல்லக்கூடியது நீங்கள் நல்ல வீடு அமையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் லைஃப்பில் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது வாஸ்துவால அந்த விஷயம் நான் வந்து ஒரு முப்பது வருஷம் ஜேர்னியில் நான் சொல்கிறேன் இருபத்தி ஆறு வருஷம் ஜேர்னியில் வாஸ்துபடி வீடு கட்டிட்டால் தான் கிடையாது வாஸ்துபடி வீட்டுக்கு வரணும்னாலே நீங்கள் நல்ல விஷயத்தை பார்த்தால்தான் முடியும் நல்ல விஷயத்தை திங்க் பண்ணால் தான் முடியும் நல்லவனாக இருந்தால் தான் முடியும் நீங்கள் லஞ்சம் வாங்கிட்டு வட்டிக்கு பணம் சம்பாதிச்சுட்டு எல்லாரையும் சங்கடத்தை எல்லாருக்கும் சங்கடத்தை கொடுத்துட்டு நான் நல்லா இருக்கணும் என் மனைவி நல்லா இருக்கணும் என் பிள்ளைங்க நல்லா இருக்குன்னா அது மிஷன் இம்பாசிபிள் மிஷன் பாசிபிள் எஸ் ஐ அம் பாசிபிள் அப்படின்னு நீங்கள் மாறணும்னு சொன்னீங்கன்னா இந்த நொடியிலேருந்து நல்லபடியாக இருங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் ஏன்னா என்னுடைய லைஃப்பில் நான் பார்த்த விஷயம் அதாவது வயிற்றில் வந்து நெருப்பு இருக்குது பசி என்ற நெருப்பை எதை கொண்ட வந்து அன்னதானம்ன்ற நெருப்பு மூட்டி எல்லாருக்கும் பசியை தீர்த்த வள்ளலார் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் தமிழ்நாடு சரியாக புரிந்து கொள்ளாத அறிந்து கொள்ளாத ஒரு மாபெரும் சக்தி அப்படின்னா வள்ளலார் தான் நம்ம சாய்பாபா கும்பிட்றோம் தவறுன்னு சொல்ல எனக்கும் பிடிக்கும் செடி ஆனால் அதை நான் கம்பேர் பண்ணல அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு மேலே ஆயிரம் மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை செய்துட்டு போனவர் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னால் அது வள்ளலார் தான் வள்ளலாரை குத்தி நம்ம நகரணும் வள்ளலாருடைய அந்த வடலூர் மண்ணுக்கு நீங்கள் போகணும் எல்லாரும் அரிசி கொடுக்குற விஷயம் இல்லை அங்கே வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு நூறுபாக்காவது ஒரு ஒரு உப்போ ஒரு தோரம் பருப்போ ஒரு உளுத்தம் பருப்போ நம்ம சார்பாக இருந்ததுன்னா அந்த அவங்க ஏழைகள் பசியாகும்போது எதற்காக அது தோன்று தோற்றுவிக்கப்பட்டது வள்ளலாருக்காக வள்ளலார் தோற்றுவித்தார் அவருக்கு நம்ம அவர் வாழ்ந்த மண்ணில் நம்ம ஏதாவது பிரதி உபகரமாக ஏதாவது அவருக்காக பண்ணணும் அப்படின்னு நினச்சா இந்த விஷயத்தை பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃப்பில் யூவில் ஹேவ் தி பெஸ்ட் ரிசல்ட்ஸ் இன் ஆல் இவர் எல்லா கேள்விகளுக்கும் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் அதுதான் பெஸ்ட் ஆன்சராக இருக்குன்னு என்பதே என்னுடைய தாழ்மையான கருத்து அதி அற்புதமான விளக்கம் சார் ஒன்றே சை அதையும் நன்றே செய் அதையும் இன்றே சை அப்படின்னு சொன்னீங்க நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கும் தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி சார் நிறைவாக ஒரு விஷயம் இந்த அஸ்தம் சித்திரை விசாகம் சுவாதி அனுஷம் நீங்க பார்த்தீங்கன்னா இவங்களாம் வாஸ்து பார்க்கணுன்றதுலாம் அவசியம் இல்லை நான் என்ன சொல்லணும்னா இவங்க டைரக்ட் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா காக்கா வந்து இவங்களோட ரொம்ப க்ளோஸாக இருக்கு இது பஞ்சபக்ஷியில வந்து இவங்களோட இவங்களுக்கு வந்து காகம்ன்றது ரெண்டாவது விஷயம் இவங்க காகத்துக்கு ரெகுலராக உணவு வச்சுட்டு வந்தாலே நல்ல நேரம் ஜோதிடப்படி பேர் நல்ல நீம்பளாஜிப்படி நல்ல பேர் வாசிச்சபடி நல்லபேடு இயற்கையாகவே அமைந்துடுதுங்கபடி என்னுடைய ஃபைண்டிங் ஸோ இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க காகத்துக்கு ரெகுலராக உணவுங்க நல்லா இந்த இது என்ன சொல்கிறது பிரியாணி ஆப்பம் இது இதெல்லாம் கிடையாது நீங்கள் நல்ல உணவுனா அதை சமைக்காத உணவு தான் காகத்துக்கு அதை நீங்கள் வைத்து அது உண் உண்பதற்கு அதை பழக்கப்படுத்துங்கள் நான் நெக்ஸ்ட் வீக்கில் ஸ்ரீசக்கரம் பற்றி சொல்கிறேன் மூணாவது ரொம்ப முக்கியமானது இருந்து நான் எதிர்பார்க்குறது ஒரு நல்ல கேள்வி நல்ல கே கேட்குற பட்சத்தில் உங்கள் குடும்பத்துல ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நான் சென்னை ஆஃபீஸை ஸ்பெண்ட் பண்ணுறேன் நம்ம எல்லோருமே சேர்ந்து ஒரு பெஸ்ட் ஹோட்டலில் உணவு எடுத்துக்கொள்வோம் ஸோ இது எதுக்காகனா இது ஜஸ்ட் ஏதோ வாஸ்து ப்ரோக்ராம் கேட்டுட்டு இல்லை இது லைஃப்பை மாற்றக்கூடிய லைஃப் சேஞ்சிங் ப்ரோக்ராமாக இருக்கணும்னா உங்களோட கேள்வி நல்ல கேள்வி தான் நல்ல பதில் கிடைக்கும் இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த புதியும் டிவி கேன் மனமார்ந்த நன்றி மீண்டும் அடுத்த திங்கள் சந்திப்போம் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாணதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவிடிகளே சரணம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்